அது எப்படி எப்போ பார்த்தா அந்த சிரிச்ச முகமாகவே அப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களா? அது அது அப்படியே அவருடைய உடம்புல அப்படி ஃபிக்ஸ் ஆனது அது சிரிப்புங்கிறது எப்போவுமே. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்காவாசி படம் முடிஞ்சுது. அப்புறம்தான் நான் எனக்கு ஐயோ நம்ம நடிக்க வந்தோமே, நம்ம என்ன தான் நடித்தோமோ தெரியல, என்ன பண்ணோன்னு தெரியலையே படம் முடிய போது. அப்புறம் எங்கள் சார்கிட்ட போய் நான் கேட்டேன், சார் நான் எனக்கு நடிக்க வருமா சார் அப்படின்னு. நல்லா கேட்ட நீ, படம் முடிய போது ரெண்டு நாளில் நல்லா கேட்டேன், பரவாயில்ல இந்த கேள்வி கேட்குறல்ல நீ நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குரு செஷன் பண்ணலை, அது வந்து பயங்கர கிளாமராக பண்ணிட்டானா, நீங்கள் பார்த்தீங்களா அந்த படம்? விசு சார், பாலச்சந்தர் சார் எல்லாம் ஃபோன் பண்ணி திட்டினாங்க, நீ என்ன இப்படி நல்லா கேரக்டர்ஸ் பண்ணும்போது எப்படி நீ இதை பண்ணலாம், எப்படி நீ இதை பண்ண போச்சு, நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ அப்படின்னு. இப்போ அந்த படத்தை பார்த்தா இதெல்லாம் ஒரு கிளாமரா அப்படின்னு நினைக்க தோணுது. நீங்கள் ரெண்டு பேரும் புதிய பாறை படத்தில் நடிக்கிறீங்க, பார்த்திப சாமிகள் நடிக்கிறீங்க, அப்போது கூட ஒரு இதில் கூட அவர் சொல்லியிருந்தார், நான் உங்கள் காதலிக்கு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற நிலையில தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய காதல் எப்படி இருந்தது அந்த? இல்லை ஏற்றுக்கிற நிலைமை அப்படின்னும் போது பாருங்கள், ரெண்டு பேருக்குமே லவ்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்னா டெய்லி ஃபோன் பண்ணி அந்த மூணு வார்த்தையை சொல்லிடுங்களேன், ப்ளீஸ் அந்த மூணு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்களேன். சினிமாலாம் நீங்கள் ஒரு ஒரு சீனியர் ஹீரோயின், எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க, ஆனால் சமீப காலமாக பார்த்தாங்கன்னா ஒரு ஹீரோயின் நடையில் நடக்கிற ஒரு ஒரு சர்ச்சையாகவே கிளம்பிட்டு இருக்குங்கிறது மீ டூ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க உங்ககிட்ட, ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்களேன். அது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எதுக்கு நீங்கள் அப்போ கேட்கல? அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. தமிழா நண்பர்களுக்கு வணக்கம். 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸில் செம ஹோம்லியாக இருக்காங்களே, லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லட்சணமாக இருக்காங்களேன்னு சொல்கிறேன். சீதாவை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது எப்படி எப்போ பார்த்தா அந்த சிரிச்ச முகமாகவே அப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களா? அது அப்படியே அவருடைய உடம்புல அப்படி ஃபிக்ஸ் ஆனது அது சிரிப்புங்கிறது அது எப்போவுமே. இடுக்கன் வருங்கால் நகல் கூட எப்போ இருக்கிறது ஒரு சிரிப்பா புண்ணையோடு இருக்கிற நல்ல விஷயமா தான் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப். இட்ஸ் எ கிஃப்ட் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக நல்லா போயிட்டு இருக்குல்ல உங்கள் சேனலில் வாவ் தமிழா, நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்டர்வியூஸ் எல்லாம். இட்ஸ் நைஸ். பரவாயில்ல. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு படங்கள்னு வரும்போது, இத்தனை வருஷம் ஒரு பெரிய டிராவல், ஒரு 90s வந்து எல்லாரும் ரசித்த ஒரு ஹீரோயின் நடிப்பு, அந்த மாதிரி நடிப்பு விஷயத்தில் உங்களுடைய திரைப்பட பயணம் எப்படி இருக்கு இன்னைக்கு யோசிக்க பொழுது? பரவாயில்லைங்க, தொடர்ச்சியாக நிறையா எல்லா படங்களும் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்லி இப்போ சென்னையில் ஷூட் இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், பிகாஸ் அம்மா உங்களுக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் வயசாச்சு அவங்களுக்கும். ஸோ மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுறாப்புல என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. படங்களையே நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க, ஆனால் அதிகமான படங்களும் கொஞ்சம் பண்ணலாமே, தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு. இல்லை பண்ணக்கூடாதுன்னே கிடையாது, எனக்கு வர வாய்ப்பில் நான் சூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நல்ல படங்கள், நல்ல வாய்ப்பு, நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஷூட்டிங்கில் ஏதாவது கிடைப்பிடி அப்படிலாம் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் எப்போவுமே இருந்ததில்லை. சரி, உங்களுடைய இப்போ திரைப்பட அனுபவத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ நாள் நடந்த ஒரு ஏற்கனவே ஒரு 100 படங்கள் மேல் பண்ணிட்டீங்க, ஹீரோயினாக பண்ணதே ஒரு 60 படங்களுக்கு மேலே இருக்கும், 70 படங்களுக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஹீரோயினாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க உங்களை யோசி ஒரு நம்ம உட்காந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது, சரி பரவாயில்ல நம்ம இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியுமா, இனிமேல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அனலைஸ் பண்ணியிருக்கீங்க உங்களை? இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பேசிக்லி எனக்கு வந்து இந்த சினிமாங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு பிகினிங்லேருந்தே கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் யாருமே சினிமாவில் இல்லை, அப்பா இருந்தாங்க கொஞ்ச நாள், அதனால் எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முக்காவாசி படம் முடிஞ்சுது, அப்புறம்தான் நான் எனக்கு ஐயோ நம்ம நடிக்க வந்தோமே, நம்ம என்ன தான் நடித்தோமோ தெரியல, என்ன பண்ணோன்னு தெரியலையே படம் முடிய போது. அப்புறம் எங்கள் சார்கிட்ட போய் நான் கேட்டேன், சார் நான் எனக்கு நடிக்க வருமா சார் அப்படின்னு. நல்லா கேட்ட நீ, படம் முடிய போது ரெண்டு நாளில் நல்லா கேட்டேன், பரவாயில்ல இந்த கேள்வி கேட்குறல்ல நீ நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அது ப்ரொஃபஷ்னலி நமக்கு அது இருக்கிறதுனால டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்ல ஹோம்லி, நல்ல கேரக்டர்ஸ், எனக்கு பிடித்தமான ஒரு கேரக்டர்ஸ் தான். நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்துச்சு, நிறைய வந்துச்சு நெகட்டிவ் கேரக்டர்ஸ். அதாவது ஆர்டிஸ்ட்னால் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும் தான், பட் எனக்கு என்னமோ அது மென்டலி கொஞ்சம் செட் ஆகலை.
அப்படியும் நான் ஒரு படம் பண்ணேன், கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லி மோகன்லாலோட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், தியேட்டரில் போய் உட்காரும்போது எல்லோரும் பயங்கர திட்டினாங்க. ஸோ அதனால் அந்த நெகட்டிவை வந்து எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இருக்கிறது இல்லை. நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஷேட் இருந்தால் எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. நமக்கு பிடிச்சா தானே ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் அது மாதிரி பிடிக்கிறது இல்லை. நார்மலாக எனக்கான ரோல்ஸ் வர்றதை நான் சூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஹோம்லி லுக்குங்கிறத உங்களோட தனிப்பட்ட அடையாளமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹீரோனாக இருக்கும்போது கிளாமராகவும் நடிச்சிருப்பாங்க. கிளாமர்னால் ரொம்ப கிளாமரில் ஒரு அவங்க உடுத்துகிற உடையிலையோ பாடி லாங்குவேஜ்லேயோ கூட அந்த கிளாமர் காமிக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு முயற்சியோ அந்த மாதிரி படங்களும் ஏன் நடிக்க விரும்பலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளாமராக நம்ம நடிக்கிறதுக்குங்கிறது அந்த ஒரு பாடி அது வேணும், அந்த ஸ்ட்ரக்சர் வேணும். பேசிக்லி எனக்கு அது கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ஹோம்லி ஃபேஸு, ஹோம்லியான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. அண்ட் எனக்கும் பெருசாக அதை பண்ணணுங்கிறது தோணலை. எல்லாமே ரீசன் தான் பண்ணாமல் இருந்ததுக்கு. பட் ஐம் ஹாப்பி, நான் பண்ணுற ரோல்ஸ் தான் என்னோட மென்டல் லெவலுக்கு அது தான் செட் ஆகும், அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து பெரிய வருத்தம்லாம் எனக்கு கிடையாது, ஐம் ஹாப்பி. சரி, குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது குரு செஷன் பண்ணனே, குரு செஷன் பண்ணலை, அது வந்து பயங்கர கிளாமராக பண்ணிட்டேனா. நீங்கள் பார்த்தீங்களா அந்த படம்? விசு சார், பாலச்சந்தர் சார் எல்லாம் ஃபோன் பண்ணி திட்டினாங்க, நீ என்ன இப்படி நல்லா கேரக்டர்ஸ் பண்ணும்போது எப்படி நீ இதை பண்ணலாம், எப்படி நீ இதை பண்ண போச்சு அப்படின்னு. நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ அப்படின்னு. இப்போ அந்த படத்தை பார்த்தா இதெல்லாம் ஒரு கிளாமரா அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ அது ஒன்று தான், அது வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை. உங்களுக்கு திரைப்படம் அப்படின்னு வரும்போது உங்களோட பசங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது? இப்போது முன்னாடி இருந்ததை விட பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, இப்போ ஒரு செலக்டிவாக ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, அம்மா ஒரு லீடிங் ஹீரோயின் அப்படின்னு யோசிக்கும்போது பசங்களோட இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை அது ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலி ஹீரோயினாக பண்ணோம் அந்த ஏஜ் இருக்கும்போது. அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லும்போது ஆஸ் அது வந்து ஒரு ஒரு மதரோ இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ அப்படி தான் ட்ராவல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் சப்போர்ட் தான், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் இது ஒரு ப்ரொஃபஷனாக போச்சு, பிரெட் வின்னர் நானாக இருக்கணும், நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, பிகாஸ் இதில் தான் போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ அடுத்தது வந்து ஒரு 90s கிட்ஸ்க்கு உடைய கேள்விகள் வந்து ஒன்று இருக்குது. ஏன்னா புதிய பாதையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து பட்டது வந்து உங்களுடைய காதல் வந்து அவ்வளோ பரபரப்பாக இருந்தது, தமிழ் சினிமாலையும் சரி பத்திரிகை உலகிலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி. அதை பற்றி பேசலாம், ஒரு சில ஒரு ரெண்டு மூணு கேள்வி தான் வந்துருக்குறீங்களோ அப்படிலாம் இல்லை. பட் 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் புதிய பாறை படத்தில் நடிக்கிறீங்க, பார்த்திப சாணிகள் நடிக்கிறீங்க, அப்போது கூட ஒரு இதில் கூட அவர் சொல்லியிருந்தார் பேட்டியில ஒரு, நான் உங்கள் காதலிக்கு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற நிலையில தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது என்ன சொன்னார் புரியல? இல்லை அவங்க காதல் சொல்லும்போது நான் ஏற்றுக்கிற நிலையில தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். உங்களுடைய காதல் எப்படி இருந்தது அந்த? இல்லை ஏற்றுக்கிற நிலமை அப்படின்னும் போது பாருங்கள், ரெண்டு பேருக்குமே லவ்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நான் லவ் சொல்லி அவர் ஏற்றுக்கிற நிலமைங்கிறது அது போய், என்னன்னா டெய்லி ஃபோன் பண்ணி அந்த மூணு வார்த்தையை சொல்லிடுங்களேன், ப்ளீஸ் அந்த மூணு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு. எனக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு அந்த மூணு வார்த்தை சொல்கிறதுக்கு. டெய்லி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க, அந்த ஒரு வார்த்தையை மட்டும், அந்த மூணு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்களேன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ லவ் யூன்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு லக் இருக்குது தெரியுமா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு என் மைண்டுக்குள்ளே நினச்சாலே நான் மாட்டிக்கிறேன். என்னுடைய ராசி அந்த மாதிரி தான், நினைக்கக்கூட கூடாது. நான் கரெக்டாக பேசுகிறேன், எங்கள் அப்பா கீழேருந்து ஃபோன் எடுத்து கேட்டார். அப்போல்லாம் இன்னொரு ஃபோன் இருக்கும்ல, இன்டர் கனெக்ஷன் இருக்கும்ல, எடுத்து கேட்டார். அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஐ லவ் யூலே சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கரமாக ஐயோ ஐயோ அந்த மாதிரி. ஸோ சொல்லுன்னு சொன்னது அவங்க, சொன்னது நான். இப்போ நீங்கள் சொல்லுங்க யார் லவ் பண்ணதுன்னு. பட் காதலுங்கிறது உண்மையான கதை, காதலுங்கிறது உண்மை தாங்க. அதாவது அக்செப்ட் பண்ணுற நிலமையில நான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான், இது நிறையா அவங்களும் சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல, இது நானும் கேட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குங்கிறத மறைச்சிட்டு நான் தான் நான் தான் நான் தான் என்னது. பரவாயில்ல, உங்களுடைய காதலுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னு அவர் 100 இன்டர்வில் கூட சொல்லியிருந்தார். அவங்க சீதாவுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது காதலில் அந்த வாழ்க்கையில், அதனால தான் பிரிவுக்கு காரணங்கள் சொல்லும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஐயோ ஐயோ, அது என்ன எதிர்பார்ப்பு? ஆமாங்க, இல்லை கரெக்டு தான், எதிர்பார்ப்புகள் இருந்தது தான். ஏன்னா இப்போ வந்து சராசரியான ஒரு பொண்ணு நான், உலகமே தெரியாத ரொம்ப சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நான். இப்போ அவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லெவல் தான்,
இஸ் நாட் நான் பணமோ அவர் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் எதிர்பார்த்து போகக்கூடிய லெவலில் அவரும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. இந்த சுஹாசினி ஒரு படத்தில் பாடுவாங்களே, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பாடுவாங்களே, எவ்வளோ இன்னசென்ட்டு, அதுதான் அந்த மாதிரி டைப்பில் தான் அந்த அந்த ஹஸ்பண்ட் கிட்ட நமக்கு முழுசாக அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தது தான், இதுதான் அந்த எதிர்பார்ப்பு. ஸோ இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில் இல்லையா? திருமணம் அப்படின்னு வந்தாலே அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது வந்து நடிகைகள் தான். அது நடிகரை விட நடிகைகளுடைய வாழ்க்கை தான் பாதிப்பாகுது. பெரும்பாலும் நடிகைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய துறையை சார்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஏன்னா நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது திரைப்படத்தை சார்ந்த ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ நடிகர் நடிகையோ கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையை விட, திருமண வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட, வேறு துறையை சார்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது நடிகையுடைய வாழ்க்கை நீண்ட நாட்கள் நல்லாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி திஷி தட்டினா அவரோட ஹஸ்பண்ட் டாக்டர், இப்போது ரொம்ப அடுத்த அவரோட பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் புரிஞ்சுக்கிற குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு நட்சத்திரங்களுக்கு, பொதுவாக நடிகைகளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இருந்தால் எது நல்லா நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து சினிமாவில் நிறைய இந்த மாதிரி நடக்குது பெண்களுக்கு, நீங்கள் சொல்கிறீங்க. சினிமாங்கிறதுனால தான் அது வெளியில் தெரியுது. ஈக்குவலி வெளியிலையும் நடக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் பிரச்சனைகள் இல்லையா, எங்கே பார்த்தாலுமே இந்த அந்த பிரச்சனை நடிகைக்கு மட்டுமே கிடையாது, எந்த பெண்ணுக்குமே, எந்த ஃபீல்டில் இருக்கிற எந்த பெண்ணுக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரொஃபஷன் இருக்கணுங்க ஒரு லேடிக்கு. அவங்க வந்து அவங்க சொந்த காலில் நிற்கணும். அது எந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனோ இல்லை வேலையோ ஏதோ ஒன்று. சுயமரியாதை அதை நம்ம காப்பாற்றிக்கணும். அதை யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ, அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை மதிக்கணும். ஒய்ஃபோட ஐடியாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெளியில் யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். என்ன தான் க்ளோஸ்னஸாக இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து போயிட்டு இருந்தோம்னா எந்த துறையிலையுமே அந்த டிவோர்ஸுங்கிறது இருக்காது, பிரச்சனைகள்ங்கிறது இருக்காது. நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு கல்யாணன்றது லைஃப்பில் நடக்க தான் போகுது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஃபீமேல். நமக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு, ஒரு ஃபேமிலிக்கு அதெல்லாம் வேணும் தான். பட் தனக்குன்னு ஒன்றை வச்சுக்கிறது தான் சரியான விஷயம். நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வந்தால் தான், ஈவினிங் வர புருஷனே உன்னை மதிப்பான். நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை மதிக்கவே மாட்டான். இதுதான் ட்ரூத் நான் பார்க்குற விஷயம் நிறைய பேர் லைஃப்பில். அதுதான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து வீட்டில் இருந்தாங்க, அது நல்லா படிச்சிருக்காங்க, வீட்டில் இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு அப்போதைக்கு ஒர்க் கிடையாது, ஹீ டஸ் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்க ஒரு வருஷம். சரியான சண்டை, கிட்டத்தட்ட டிவோர்ஸ்க்கு தான் போகல, அந்த அளவுக்கு சண்டை. அந்த பொண்ணு திங்க் பண்ணான், என்ன பண்ணுறது, வேலைக்கு போயிடலாம். வேற அவள் திங்க் பண்ணலை, வேலைக்கு போயிடலான்னு வேலைக்கு போயிட்டான். காலையில் போனாக்கா 7 மணிக்கு தான் வருவான். இன்றைக்கி வந்து மேரேஜே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு. தே ஆர் வெரி ஹாப்பி. இங்கே என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? எந்த மேஜிக்கும் நடக்கலை. அவள் என்ன யோசிச்சா, நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டாக்கா அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் தான் இவருக்கும் தேவைப்படுது. இப்படி இருந்தாலே 90%க்கு மேலே வந்து பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு, இல்லை கண்டிப்பாக இதுதான் திஸ் இஸ் த ரீசன் நினைக்கிறேன்ல. மற்ற பிரச்சனைகளோ நம்ம பேசுறதுக்கோ நமக்கு எனர்ஜி கிடையாது, அந்த எல்லா எனர்ஜியும் ஆஃபீஸில் போயிடுது. மீதி கீழே வந்து ஹா ஹாஷ் மை ஹஸ்பண்ட், ஓ மை ஒய்ஃப் அப்படின்னு தோணும். அது இருந்தால் மட்டுமே போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்கள மொத்தமே பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வரணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நினச்சா சரி வராது, அது ரொம்ப ரேராக சரியாக வரும். ரொம்ப ரேராக, ரொம்ப படிக்காதவங்க, ரொம்ப வேலைக்கு போக முடியாத லெவலில் இருக்கவங்க என்ன புருஷன் பண்ணாலும், என்ன அடித்தாலும் உதைச்சாலும் அப்படியே இருப்பாங்க. அது ஒரு செக்டார் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மைனர் தான், அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ மேஜராக இருக்கிற விஷயம் இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து விதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு கேவலமாக அப்படி சொல்ல வரல. ஒன் செக்டார் இஸ் தேர், அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. தே கான்ட் ஸ்டாண்ட் ஃபார் தெம் செல்ஃப், அவங்களா ஒரு யோசிக்க முடியாது, இன்னும் பயந்துட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அடுத்து அப்படியெல்லாம் வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இந்த ஜென்ரேஷனில் நம்ம அப்படிலாம் எதிர்பார்க்க முடியுமா? இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கூட போகலாம், பார்க்குற மக்கள் கொஞ்சம் சீரியஸ் மூடு போயிடுவாங்க. அதில் வந்து
பொதுவாக உங்களை வந்து பல ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது உங்களுடைய அப்பியரன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட காஸ்ட்யூம் செலெக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும், அழகாக உங்களை எப்படி அழகாக அந்த போர்ட்ரேட் பண்ணுமோ அதை அழகாக பண்ணுவீங்க. உங்களோட காஸ்ட்யூம் அந்த ரகசியம் என்ன, ஏதாவது எங்கே மாதிரி இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸோ இல்லை கலர்ஸ் இதெல்லாம் எப்படி ஒரு ஃபேஷன் டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, நான் பொதுவாக ஒரு 4-5 ஷாப்ஸ் வச்சுருக்கேன். இந்த சுந்தரி மாதிரி, துளசி, மண்மந்தர் அந்த மாதிரி சில கலைகள் வச்சுருப்பேன். ஜென்ரலாக அப்படி போகும்போது பார்ப்பேன். ரொம்ப ரேராக இருந்ததுன்னா அதை டக்குன்னு பிக்கப் யாருமே எடுக்க மாட்டாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த சாரியை நான் எடுப்பேன், அது கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுறது. எல்லா கலர்ஸும் கட்டுவேன். பட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து நல்ல டார்க் கலர்ஸ் போகிறது பெட்டர். பேல் கலர்ஸ் போனோம்னா எடுக்காது பியூர் சில்க்ல. ஸோ நல்ல டார்க் கலர்ஸ், நல்லா டார்க்காக இருக்கவங்களும் சரி ஃபேராக இருக்கிறவங்களும் சரி டார்க் கலர்ஸ் கட்டினா நல்லா இருக்கும். டார்க்காக இருக்கவங்க யோசிப்பாங்க நினைப்பாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் கான்ட்ராஸ்ட் எடுத்து கட்டி பாருங்க, இன்னும் நல்லா எடுக்கும். அதாவது டார்க்கா இருந்தா டார்க் டார்க்கா இருந்தா கூட, ஆமா இருந்தா கூட நல்ல டார்க் காம்பினேஷன்ல, நல்ல ஒரு டார்க் காம்பினேஷன் இருக்க சாரீஸ் போட்டா இன்னும் நல்லா எடுப்பா இருக்கும். அதுதான், அது நிறைய பேர் யோசனை பண்ணி இல்லப்பா நான் லைட்டாவே போறேன் அப்படிவாங்க. நோ, திஸ் வில் லுக் வெரி நைஸ். சோ வேற ஏதாவது இந்த 2-3 டிப்ஸ் இந்த அப்படி சேர்த்து கொடுத்தீங்க நல்லா இருக்கும். பட்டு விஷயம் சொன்னீங்க, சாரீஸ் இல்லை எனக்கு சாரீஸ்லயே வந்து பட்டு தாங்க ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சின்ன வயசுல பாவடி தாவணி கட்டினதுல இருந்து எனக்கு பட்டு பிடிக்கும். பட்டு விட்டா காட்டன்ஸ், காட்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏன்னா காட்டன்ஸ் வந்து இப்போ டோபீஸ்லாம் முந்தி மாதிரி ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட எங்கள் வீட்டில் டோபி தான் இருந்தாங்க. இப்போ டோபியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால காட்டன்ஸ் வந்து ஸ்டார்ச் பண்ணுற காட்டன்ஸை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ச் பண்ணாத காட்டன்ஸ் தான் நான் இப்போ கட்டுறேன். எனக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டில் எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே காட்டன்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது, பட் அது ஒரு கிளாஸி லுக் தான் அது. அதுவோ இல்லைன்னா பட்டோ, இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி நான் இஷ்டப்பட்டு கட்டுறது. மற்றதெல்லாம் நார்மல் அந்த மாதிரி. இல்லை காட்டன், காட்டன்ல ஏதாவது வெரைட்டிஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா? காட்டன்லேயே வேறு ஏதாவது நிறைய இப்போ நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. சுங்குடி இருக்குது, நிறைய அந்த மல்மல்னு வருது, நிறைய காட்டன்ஸ் இருக்குது. கோட்டா இருக்குது, கோட்டாவும் நல்லா சாஃப்டாக நல்லா நிற்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த நிறைய இருக்குது காட்டன்ஸ். இப்போது திரைப்படம் சார்ந்து தவிர்த்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? திரைப்படத்துலேயே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது? திரைப்படம் இல்லாமல், சினிமா இல்லாமல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது? சினிமா இல்லைன்னா இப்போ நான் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆர்டர்ஸ் வரும்போது அது ரொம்ப சந்தோஷமாக அதை பண்ணி கொடுப்போம். அது சினிமா தவிர்த்து அது ஒரு விஷயம். மற்றபடி உங்களுக்கு தெரியும் இப்போ கார்டனிங்கு அதுதான். இல்லை தஞ்சாவூர் பெயிண்டிங் வரும்போது நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இதை கற்றுக் கொடுக்குறீங்களா நீங்கள் யாருக்காவது? இல்லை அம்மா கற்றுக் கொடுத்தாங்க ஒரு கொஞ்சம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவங்க கற்றுக் கொடுக்கறதில்ல, அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் எதாவது கற்றுக் கொடுக்குற ஐடியாக்கார், நீங்கள் ஒரு கற்றுக்கிட்டீங்க, உங்கள் மூலமாக கூட நிறைய பேர் வந்து தஞ்சூர் பெயிண்டை கற்றுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சீதா கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 பேர் இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. பண்ணலாம் பண்ணலாம், பட் அதுக்கான கொஞ்சம் நேரம் இப்போ இல்லை. அதனால் வந்து ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஒரு சீதா அகாடமி ஆஃப் தஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்னு ஒன்று தொடங்கிட்டீங்கன்னா கூட எல்லாமே கூட நல்லா இருக்கும்ல. பண்ணலாம். அப்புறம் நீங்கள் திடீர்னு இப்போ சினிமாவில் ஒரு நல்ல ஒரு எல்லாரு கூடயும் நடிச்சிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்டனிங்கில் வந்துட்டீங்க. கார்டனிங்கில் பார்த்தோன்னா சீதாஸ் கார்டன் அப்படிங்கிறத பார்த்தா அவ்வளோ மேலே ஒரு குட்டி உலகமே, தாவர உலகமே மேலே இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? இல்லைங்க, இந்த பேண்டமிக்கில் தான் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி வைக்கணும் அப்படின்னு. ஸோ சந்தர்ப்பங்கள் சரியாக அமையல. ஸோ நான் மொட்டமாடிக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கே, வை டோன்ட் வி ஸ்டார்ட் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ எனக்கு அது பயங்கர உயிராக இருக்குது. இட் இஸ் ஸோ பர்சனல் டு மீ. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது. ரொம்ப க்ளோஸ் டு த நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிச்சிருக்கு. திடீர்னு கார்டனிங் பக்கம் போனீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா சமையல்லையும் களத்தில் இறங்கிட்டீங்க. சமையல் வித விதமாக நண்டு பொரியல் அந்த பொரியல்னு நிறைய வித்தியாசமான சமையல்லாம் பண்ணுறீங்க. அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டதா இல்லை அம்மாட்டது கற்றுக்கிட்டதா? இல்லைங்க, நான் ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசுலேருந்து சமைப்பேன். 10 வயசுலேருந்தே சமைப்பேன். அம்மா டியூட்டிக்கு போவாங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த சாட்டர்டே ஸ்கூல் இருக்காது. ஸோ அப்போ அம்மாவுக்கு வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுதான் என்னோடய ரெகுலர் சமையல். அப்போ ஏன்னா அது ரெண்டு தான் பண்ண தெரியும் எனக்கு. ஸோ அது பண்ணி அனுப்புவேன். அவங்க ஆஃபீஸில் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் சாப்பிட்றோம், நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறது உண்டு. பூஜை ஃப்ரைடே ஃப்ரைடே பூஜை பண்ணும்போது அந்த பூஜை பாத்திரமெல்லாம் தேர்ஸ்டே தேய்ப்போம் தெரியுமா, தேய்ச்சி
அது வந்து எங்கள் அத்தைங்க வந்து அத்தைங்க கிட்டே எப்படியாவது கேட்டால் அத்தை நான் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக பல 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 பழம் தேய்ச்சி வச்சுருவேன் பூஜைக்கு. அதில் என் பாட்டி சொல்லுவாங்க, குழந்தை பாரு எவ்வளோ நல்லா தேய்க்கிறாப்பார் அப்படின்னு. ஸோ அது குங்குமம் வைக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஆக்சுவலி இந்த கார்டன் நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல்லஸ்ட் கார்டன் தான். அப்போ எனக்கு குக் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லை. ஸோ அந்த வீடியோ போடும்போது கொஞ்சம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை கார்டன் வீடியோ, சில பேருக்கு தான் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அங்கேருந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து குக் பண்ணி காமிக்கலாம், ஃப்ரம் கார்டன் டு கிச்சன் அந்த கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் காய் எடுத்தே சமைச்சிட்ருக்கீங்க, நான்வெஜ் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நான்வெஜ்ஜும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இப்போ அது ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறதுனால இந்த வெஜிடபிள் வரப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு மீதி ஃபுல்லாக நான்வெஜ்ஜு ஸ்வீட்ஸு அப்படி பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்சா நம்ம வாத்தமிழாக்காண்டி ஒரு நாள் உங்களோட சமையல் சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் டைம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓ சூப்பர் ஒரு அழகா ஒரு இன்டராக்ஷன் பண்ணா கூட நல்லா இருக்கும் தோணுது. அந்த சமையல் பண்றது எப்படி உங்க கூட வந்து நீங்க சமைக்கிறத எடுத்துட்டு சூப்பர் அது ஒரு நாள் பண்ணலாம். நான் உங்க வீட்டுக்கு வரேன், நானும் கோமத்தியும் சமைக்கிறேன் கண்டிப்பா. அத கண்டிப்பா ஒரு நாள் பண்ணலாம். சரி ஓகே. சினிமாவில் நீங்கள் ஒரு ஒரு சீனியர் ஹீரோயின், எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தாங்கன்னா ஒரு ஹீரோயின் நடையில் நடக்கிற ஒரு ஒரு சர்ச்சையாகவே கிளம்பிட்டு இருக்கு. இங்கிறது மீ டூ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ, அது காஸ்டிங் கோச் அவங்க என்ன வாய்ப்புகளுக்காகவோ இல்லாட்டி வேறு எதுக்காகவோ அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறதா வந்து நிறைய பிரச்சனைகள் கிளம்புது. ஆனால் அந்த பிரச்சனையை போகிற பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பிரச்சனை நடந்து ஒரு பல வருஷங்கள் கழித்து தான் அந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சூழ்நிலையினால் சொல்ல முடியல, ஆனால் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. இந்த மீட்டூ பிரச்சனை தொடர்ந்து நடிகைகளுக்கு தொடர்ந்து நடிகைகளுக்கோ பாடல் பெண் பாடலாசிரியர்களுக்கோ இவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு சீனியர் ஹீரோயினா அவங்களுடைய இதில் உங்களுடைய வியூ என்ன மாதிரி இருக்கும்? அதாவது மீட்டூங்கிற விஷயம் ஆரம்பித்தது ரொம்ப நல்ல விஷயம், சரியான விஷயம். அது யாருக்கெல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, யார் தனக்காக பேச முடியாத பேச தெரியாத இருக்கிற ஒரு பெண்கள் ரொம்ப சாஃப்டாக தனக்குன்னே பேச மாட்டாங்க, பயந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் தான் இந்த மீட்டு ரொம்ப அப்ளை ஆகும். தைரியமான பிள்ளைங்க இப்போல்லாம் வந்து எல்லாமே தைரியமான பிள்ளைங்க தான், தனியாக தான் ஷூட்டிங் வராங்க போகிறாங்க, அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க முடியும், அவங்கள ப்ராப்பராக அவங்கள பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கும்போது ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்க உங்ககிட்டே ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்களேன். அது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் அப்போ கேட்கல? அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல, நீங்கள் நடிக்கிறதுக்கோ எதுக்காகவோ, இது நான் சினிமாலன்னே சொல்லலை, ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேலை போயிடும், ஏதாவது சொன்னால் நமக்கு வேலை போயிடுங்கிறதுனால தானே நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, வெளியில் சொல்லாமல் இருக்கீங்க, அது தப்பு இல்லையா? அப்போத்திக்கு அப்போத்தி கிளாரிஃபை பண்ண, உனக்கு பிடிக்கலையா வேலையை விட்டு வந்துரு, இல்லை உன்னால் மேனேஜ் பண்ணி அவனை ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்துட்டு மேனேஜ் பண்ணி உன்னால் ஒர்க் பண்ண முடியுமா? பண்ண முடியும், கேர்ள்ஸ் ஆர் ஸோ பிரில்லியன்ட். சி மென் வந்து விமன் அப்ரோச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சி அட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். முடியாதுன்னு அழகாக சொல்லிட்டு போயிருங்க, அழகாக சொல்லிட்டு போகலாமே. இதுக்கு எதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அந்த 10 வருஷத்தில் அந்த உன்கிட்ட தப்பாக பேசின ஆளுக்கிட்ட வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கலாம். அன்னைக்கு பேசியிருப்பார், இன்னைக்கு ரொம்ப சேஞ்சாக வந்து இருக்கும் போது அப்போ நீ குவைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி வந்து பேசுறதுங்கிறது எவ்வளோ தப்பு. ஷுட் நாட் ஸ்பாயில் எனிபடிஸ் கெரியர் யாராக இருந்தாலுமே சரி. அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கலாமே. இது இந்த மாதிரி பெண்களுக்கு தான் மீட்டு, மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து தே கேன் ஸ்டாண்ட் ஃபார் தெம் செல்ஃப், அவங்க பேசலாம், பிடிக்கலையா நீ பேசிடு, உனக்கு யாருக்கும் தெரியாமல் தானே ஃபோன் பண்ணுறான், ஒன்று யாருக்கும் தெரியாமல் முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுடு, சிம்பிள், அவ்வளோதான் சிம்பிள் லைஃப், அவ்வளோதான். ஸோ இதை பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறது சொல்கிறேன், நான் சொல்கிறது கேட்டு எத்தனை பேர் திட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபீல் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அவ்வளோ. எனக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு மீட்டு வேண்டான்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சில பேர் வந்து என்ன தான் மனசில் நினச்சாலும் ஒன்றும் கேட்காமல் போயிடுவாங்க, சில பேர் வந்து கேட்க தான் செய்வாங்க. அழகாக நீ முடியாதுன்னு சொல்லிட்டு போயேன், யூ ஹவ் ஆல்வேஸ் யூ ஹாவ் த ரைட்ஸ், யூ கேன் சே நோ டு எனி திங். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பு, ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு நம்ம சந்திச்சிருக்கோம், நல்லாயிருக்கு. அதே மாதிரி அடுத்த நம்ம ஒரு டைனிங் நம்ம ஒன்று பண்ணலாம், கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ரவி, தேங்க்யூ.